இந்த வீடியோவில் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லீனியர் மொமெண்டம்னா என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பி இஸ் ஈக்குவல் டு எம் வி, மாஸ் இன்டு வெலாசிட்டி. ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி இஸ் நோன் ஆஸ் மொமெண்டம். ஸோ வாட் யூ மீன் பை த வேர்ட் கன்சர்வேஷன்? கன்சர்வேஷன் மீன்ஸ் கான்ஸ்டன்ட். இஃப் mass is increasing, velocity will be decreasing in order to keep the momentum constant. அதாவது மாஸ் அதிகமாகும் போது வெலாசிட்டி குறையும். எதுக்காகனா இந்த மொமெண்டம் கான்ஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக மாஸ் அதிகமாகும் போது வெலாசிட்டி குறையும். மாஸ் குறையும் போது வெலாசிட்டி அதிகமாகும். எதுக்காகனா இந்த மொமெண்டத்தை கான்ஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இந்த கான்செப்டுக்கு தான் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறத சொல்லும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு டெரிவேஷன் பார்க்க போகிறோம். இது வாட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு கேட்டால், வென் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. வென் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம், டோட்டல் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் இஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டங்கிறது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும்போது, ஒரு சிஸ்டத்துக்கு மேலே ஆக்ட் ஆகக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும்போது அந்த சிஸ்டத்தோட டோட்டல் மொமெண்டம் வந்துட்டு கான்ஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணும், அது வந்து சேஞ்ச் ஆகாது. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும். இப்போ இதை நம்ம எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, லெட் அஸ் கன்சிடர் டூ பாடிஸ் ஏ அண்ட் பி. The mass of A is M1 and mass of B is M2 and M1 is moving with a velocity U1 and M2 is moving with a velocity U2. A-oda mass M1, adoda initial velocity U1, B-oda mass M2, adoda initial velocity U2. இதில் நம்ம என்ன அசம்ஷன் எடுக்கிறோம்னா, ஏ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகுது. U1 இஸ் கிரேட்டர் தன் U2னா ஏ வந்து பியை விட ஸ்பீடாக மூவ் ஆகிட்டே இருக்கு. அதனால ஏ வந்து பியில் போயிட்டு கொலைட் ஆகிடும். ஸோ கொலைட் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா, வென்எவர் தெர் இஸ் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இப்போ இதோட மொமெண்டம் ஆக்ட் ஆகும், மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறதுனால இது அந்த அதை டிபெண்ட் பண்ணி அதோட ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போது இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்டோட கொலைட் ஆகும்போது இந்த ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகக்கூடிய FA, இந்த ஆப்ஜெக்ட் ஆக்ட் பண்ணக்கூடிய FB, ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ நம்ம FA இஸ் ஈக்குவல் டு மைனஸ் FB-ன்னு எழுதலாம். அதாவது ஃபஸ்ட் ஆப்ஜெக்டு செகண்ட் ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்கக்கூடிய அதே ஃபோர்ஸு செகண்ட் ஆப்ஜெக்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு மேலேயும் கொடுக்கும். ஆனால் அதோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். FA இஸ் ஈக்குவல் டு மைனஸ் FB. இப்போ நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். வாட் இஸ் த மொமெண்டம், இனிஷியல் மொமெண்டம், இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் ஏ. இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் ஏ, ஏவோட இனிஷியல் மொமெண்டம் என்னது, அதை வந்து நம்ம மாஸ் ஆஃப் ஏ இன்டு இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஏன்னு எடுக்கலாமா? இனிஷியல் மொமெண்டம், மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி, இனிஷியல் மாஸ் இன்டு இனிஷியல் வெலாசிட்டி M1 இன்டு U1. அதே மாதிரி இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் பியோட இனிஷியல் மொமெண்ட் என்னது, பியோட மாஸ் இன்டு பியோட வெலாசிட்டி, ஸோ M2 இன்டு U2. அடுத்தது இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகுது. கொலைட் ஆனதுக்கப்புறம் ரெண்டுமே ஒரு ஸ்ட்ரைட் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டே போகுது. கொலை ஆனதுக்கப்புறம் ரெண்டுமே ஒரு ஸ்ட்ரைட் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டே போகுது. ஆனால் இப்போ இதோட வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏயோட வெலாசிட்டி V1 ஆகும், பியோட வெலாசிட்டி V2 ஆகும் மாறுது. அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆனாலும் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்போ வந்துட்டு என்ன எழுதலாம், ஃபைனல் மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஏ. கொலிஷனுக்கு அப்புறம் உள்ள வெலாசிட்டிக்கு தான் ஃபைனல் வெலாசிட்டின்னு பேர். அது எவ்வளோ வருது, V1. அதே மாதிரி ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு பி இன்டூ
final velocity of B. இப்ப நம்ம இதோட இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் வச்சு இதோட இனிஷியல் மொமெண்டத்தையும் ஃபைனல் மொமெண்டத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா, அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃபோர்ஸ் ஆன் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பி. ஸோ ஏ மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, ஏக்கு மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னா அதை எஃப்ஏன்னு எடுத்துடலாமா, எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஏ எம் ஒன், மாஸ் ஆஃப் ஏ இன்டு ஆக்சிலரேஷன் ஆஃப் ஏ. இப்போ ஆக்சிலரேஷன் என்னங்கிறது நமக்கு தெரியும், ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியா. அப்போ ஏவோட வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது, எப்படி வெலாசிட்டி சேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுனா, ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஏ மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஏ divided by time. So v1 minus u1 divided by t. அப்போ force of E எப்படி கண்டுபிடிக்கலாம், FA equal to m1 into a1க்கு பதிலாக என்ன எழுதலாம், v1 minus u1 divided by t. இதுதான் FA அப்படிங்கிறது. இதே மாதிரி FB கண்டுபிடிங்க, Bக்கு மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, Bயோட மாஸ் இன்டு Bயோட ஆக்சிலரேஷன். பியோட ஆக்சிலரேஷன் என்னது, பியோட ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் பியோட இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது v2 மைனஸ் u2 டிவைடட் பை டி. இதுதான் பி மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லியிருக்கோம், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பி, FA equal to minus FB. அப்போ FA equal to minus FB நான் என்ன எழுதலாம், FAக்கு பதிலாக M1 into V1 minus U1 divided by T equal to இந்த மைனஸ் தூக்கி அப்படியே எங்கே போட்டணும், FM2 into V2 minus U2 divided by T. இப்போ இந்த டீயும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், M1 into V1 minus U1 equal to minus of M2 into V2 minus U2. இப்போ இந்த M1 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், M1 V1 minus M1 U1 equal to minus M2 V2 plus M2 U2. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஈக்குவேஷனை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணுறோம், U வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் V வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு போகிறோம். இப்போ இதில் U இருக்கா, இந்த யூவே அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, இதில் V இருக்கா அந்த வியை அப்படியே எங்கே கொண்டு வந்துருங்க, ஆல்ரெடி ஒரு M1 V1 இருக்குது, இதில் V இருக்கா இல்லை, அதனால் இதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம், இதில் V இல்லாதனால இதை அப்படியே இங்கே கொண்டு வந்துடுவோம், இதில் V இருக்கா இதே அப்படியே இங்கே கொண்டு வந்துடுவோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, மைனஸ் M2 V2ங்கிறத இந்த ஈக்குவல் டூக்கு இந்த சைடில் வந்துச்சுன்னா அது ப்ளஸ் M2 V2 ஈக்குவல் டு இந்த மைனஸ் M1 U1 இந்த பக்கம் வந்தால் M1 U1 ப்ளஸ் M2 U2. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். இப்போ M1 V1னா என்னது, M1னா மாஸ் ஆஃப் ஏ, V1னா ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஏ. அப்போ M1 V1னா என்னது, ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் ஏ. M2 V2னா என்னது, ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் பி. அதே மாதிரி M1 U1னா என்னது, இனிஷியல், ஏன் இனிஷியல் எடுத்துருவாங்க, U1 எடுத்துருக்கோம், இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் ஏ. M2 U2னா என்னது, இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் பி. இப்போ இதுல இருந்து என்ன புரியுது பாருங்க, ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் ஏ பிளஸ் ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் பி அப்படின்னு என்னது, டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன், டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். ஏன் ஆஃப்டர் கொலிஷன் சொல்றோம், ஃபைனல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் ஏ பிளஸ் இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் பி அப்படின்னு என்னது, டோட்டல் இனிஷியல் மொமெண்டம். அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னு பாருங்க, டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொல்யூஷன். இனிஷியல் மொமெண்டம்னா
before collision. So இதில வந்துட்டு என்ன ஆகல, மொமெண்டம் சேஞ்ச் ஆகல, டோட்டல் மொமெண்டம் சேஞ்ச் ஆகல. ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி மாறி இருக்கு, அதனால கரஸ்பாண்டிங்கா இன்னொரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியும் மாறிடும். ஆனா மொமெண்டம்ங்கிறத டோட்டல் கான்செப்ட் எப்போதுமே கான்ஸ்டண்டா இருக்கும். டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொல்யூஷன். திஸ் இஸ் நோன் ஆஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்.